சினிமால கொஞ்சம் டாப் இடத்துக்கு போயிட்டாலே ஆட்ஸ் கடைகள் திறப்பு விழான்னு செம பிஸி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின்ஸ்லாம். சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு நகைக்கடைக்கும் சேலை கடைக்கும் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரீசெண்டா இப்போ இண்டஸ்ட்ரியில டாப் இடத்துல இருக்க ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போய் சம அவஸ்தையில மாட்டியிருக்காங்க. ஹைதராபாத்ல உள்ள ஒரு நகைக்கடையோட ஓபனிங் செரமனிக்கு போன நம்ம சமந்தா பொண்ணு அங்க ரசிகர்கள் கூட்டத்துல மாட்டிக்க அவங்கள எப்படியோ போலீஸ் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி இப்போ ரீசெண்டா மதுரையில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்க ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. ஆனா இவங்கள பார்த்தோனையும் ரசிகர்கள்லாம் ஆவல்ல இவங்க கிட்ட பேசணும்னு ஸ்டேஜ் நோக்கி போக அங்க ஸ்டேஜே ஆட்டம் கண்டு ஸ்டேஜே காலி ஆயிருக்கு. அங்கிருந்து தப்பிச்சு காருக்கு போனா காரோட டயரை எவனோ கத்தியால குத்தி கிழிச்சு பஞ்சராக்கி வச்சிருக்காங்க. ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சமந்தா கத்தாத குறையா போலீஸ் அவங்கள காப்பாத்தி அவங்க இருந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆஹா, இண்டஸ்ட்ரியில ஹீரோயின் ஆனா இதெல்லாம் சகஜம்ப்பா அப்படின்றாங்களா நம்ம சமந்தா பொண்ணு. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ். வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த நியூஸ். இப்படி